நாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆஹா சேர்த்து வச்சதெல்லாம் காலி ஆகிட்டு இருக்குது, அவ்வளோதான் போல, இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, ஆண்டவருடைய கிருபை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்கள் என்றைக்கு உங்கள் பலத்தை நம்பிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கனாலும் அது சொல்கிறேனே ஒரு முடிவுக்கு வந்துடும். உங்கள் பலத்தை நம்பிக்கிட்டு நீங்கள் உட்காருவீங்க, உங்கள் திறமையை நம்பி நீங்கள் உட்காருவீங்க, உங்கள் எனக்கு அவ்வளவு தெரியும் ஆளை தெரியும்னு உட்காந்துருப்பீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டு, அதுக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் நீங்கள் என்றைக்கு ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் எல்லையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட விதத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய உதவிகளை செய்வார். ஆமென். நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற மனுஷங்க உங்களை விட்டு போயிடுவாங்க, நீங்கள் நம்பி சேர்த்து வச்சுருக்கிற சொத்து உங்களை விட்டு போயிடும், நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற படிப்பும் பட்டமும் உங்களை விட்டு போயிடும். ஆனால் ஆண்டவருடைய கிருபையை நம்புகிற ஜனங்களை விட்டு ஆண்டவருடைய கிருபை ஒரு நாளும் போகவே போகாது. அதனால தான் நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பணத்தையோ பொருளையோ உங்கள் படிப்பையோ உங்கள் வேலையோ உங்கள் எஜமானியோ உங்கள் சொந்தக்காரர்களை நம்புறதை காட்டிலும் ஆண்டவர் மேலே அதிகமாய் நம்பிக்கையை வைங்க. அவர் மட்டும்தான் உங்களை விட்டு போகவே மாட்டார், என்றைக்குமே அவர் எங்கேயுமே போக மாட்டார், அவர் உங்கள் கூடவே இருப்பார். நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னாக்கா அவர் உங்களை தேய்ச்சிக்கொண்டே இருப்பார்.